हाई फ्रेंड्स எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறோம் தீபாவளிக்கு முந்தின நாள்ல இருந்து நம்ம vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பல கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்பதான் நான் वीडियोस அப்டேட் பண்ணா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க உடனே பார்க்கலாம் दीपावली नाले नमक पटासूम पलहार यापक वो सो नानू पलहार रेडी पड़िटे कुटीसा तूंग वे त्री तटी की मेल ना इतना स्टार्ट पड़े मुरुक ग्लोब जामून पड़लानुली और ऐडियाल इतनी मुरुक के बदल रिबन पकोडा पड़िटे ऐटी ना अरसिमा वो मिशन वो कुछ इडियापत्को ना अरेस्ट वो वे नम्बर पड़ेल सोलह पेसेज ना करेक्टान पकड़ी आना वो ना साफ्टा कुछ कुरकाल अंत मुरक नमक वो फुला मुड़े अरंदर विदाला रिबन पकोड़ा मारे पटरल इत वो ओले पकोड़ानूँ चीवलूँ सो नमक वो कटाई प्राब्लम टेस्ट वैस पाती रोमे नल्चि मुर्क बदल इतन पकोड़ा पड़िटो इत मुद्रम ग्लोब जाम रेडी पड़नों அடுத்து குளோப் ஜாம் ரெடி பண்ணிரலாம் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மாவை பிசைஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு வச்சிக்கிறேன் இந்த சைடுல பாத்தீங்கன்னா நான் சக்கரபாகு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சக்கரபாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த குளோப் ஜாம் உருண்டையை நம்ம வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துறலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க இல்லனா உங்களுக்கு வந்து சீக்கிரமா கருகிடும் சோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நம்ம பொன்னிறமா பொரிச்சி இந்த சக்கரபாகுல நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சக்கரபாகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெடி பண்றதுக்கு அந்த பாக்கெட்லயே உங்களுக்கு மெஷர்மென்ட் அளவு கொடுத்துருப்பாங்க நான் வந்து அந்த அளவுக்கு போடல அதோட sugar வந்து கொஞ்சம் கம்மியா தான் போட்டுர்க்கேன் நீங்க உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொரு பேட்சா நான் வந்து குளோப் ஜாம் வந்து எண்ணெயில பொரிச்சி நான் சக்கரபாகோட சேர்த்துக்கறேன் அவ்வளவுதான் நம்ம வந்து சக்கரபாகுல எல்லா குளோப் ஜாமும் வந்து போட்டு வச்சிட்டோம் இது வந்து நல்லா ஊறட்டும் ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம் नेक्स्ट डे मॉर्निंग सामी कूपिटे सापड़ला अब ना सक्रपा ऊरी रोम साफ्टा सूपर ना उ नेक्स्ट डे कामिक दीपावली पलाकार रेडी आई नईट डिन्नर मुड़चे तूंगपर ऐसा काल सीक्रमिक्रिकन मॉर्निंग व्लॉग कंटिन्यू पड़े दीपावली अनेक पाती रेडमा ना व्लॉग सो कंटिन्यूसा एड़क मुड़ल एर्ली मॉर्निंगे एंरी ना कुछ हस्बंड एलपर कुछ कुटीस एलपी कु वचिटर ना अदचन वर्क मुड़चे पूजे की ना रेडी पड़िटे इन पूज रूम विलकेत कर्पूर कामचर की पाती वाड़ी काल इनकी ब्रेक्फास्ट की इड्लियों तेजा चटनी पड़े सिंपला इनकी नानवेज ये सो नम्ब वीटल पड़ पलहार कड़े वागन पलहार एला वे पकत पटाशं वी कुटी रेप सामी कर्यव आदवी पाती सामी कटर नम्ब वीटल परियवना और फेस्टिवल टाइम काल नम्बर विल आशीर्वाद वांग रोम नुटी रेपेमें आशीर्वाद वांगटर सामी कटे इतना पटाशु वे स्टार्ट पड़ा रेपेमें कमी मतपन ना कामचा இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் மாதிரி நமக்கு பொரி பொரிய மேலே வரவும் அதுக்கு அப்புறம் திடீர்னு பயந்துட்டு வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு ஆரியவும் தள்ளி போயிட்டான் சோ ஆதிக்கு குளுத்துணும்னு ஆசை இருக்கு இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் பயத்தோடவே நின்னுட்டு இருந்தான் அதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து கொஞ்சம் வெடி வெடிச்சிட்டு இருந்தாரு பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சாச்சு அடுத்து பிரேக்பாஸ்ட் தான் சாப்பிடணும் பிரேக்பாஸ்ட் ஏன் ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க ஹஸ்பண்டோட அத்தை வீட்டுக்கு போய் தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறோம் ஒரு நாலஞ்சு ஃபேமிலி சேர்ந்து சோ நைட் அங்க தான் ஸ்டே அதனால நான் பெருசா ஏதோ ரெசிபி பண்ணல ஆல்ரெடி பண்ண பலகாரம் இருக்கு சோ அத வச்சு இந்த பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டு அடுத்து தான் கோவிலுக்கு தான் போணும் கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடலாம்னு பார்த்தா குட்டிஸ்ங்களுக்கு வந்து பசி தாங்க மாட்டாங்க அதனால சாப்பாடு வச்சிட்டே நம்ம வந்து கோவிலுக்கு போலாம்னு சொல்லி தான் அவங்களுக்கு நாங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம் கொடுத்துட்டு நாங்களும் டிபன் முடிச்சாச்சு நாங்க இப்போ எந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பொத்தேரியில இருக்க ஷிரடி சாய் பாபா கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் போற வழியில பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா கிரீனிஷா தென்னமரம் அவ்வளவு அழகா இருந்துச்சு சோ அத நான் கொஞ்சம் வீடியோ கிளிப் எடுத்துர்க்கேன் அங்க தெரிது பாத்தீங்களா அதுதான் மருந்துவாள் மலை இங்க இருக்க கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த மலைய பத்தி தெரிஞ்சிருக்கும் சோ உங்களுக்கு இந்த மலைய பத்தி இன்னொரு வீடியோல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் இப்போ நமக்கு வந்து கோவில் வந்தாச்சு இன்னைக்கு தர்ஸ்டே வரலீங்களா தர்ஸ்டே என்ன சாய் பாபா கோவில்ல ஒரு ஸ்பெஷல் தான் சோ இப்போ வந்து போயிட்டுருக்கோம் ஸ்டெப்ஸில் ஏறி அரைக்குட்டி ஜாலியாக அவன் வந்து நானே ஏறி வரேன்னு சொல்லி ஓடி ஓடிட்டுருக்கான் கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க
கொஞ்ச நேரம் இருந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டோம். மேலே இருந்து பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வியூ. ஸோ அதுதான் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. விசேஷ நாளில் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி கோவிலுக்கும் போயிட்டு கடவுளோட பிளெஸிங் வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம கோவிலுக்கு போயிட்டு கடவுளோட பிளெஸிங் வாங்கியாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ஃபோட்டோ கிளிப்ஸ் எடுத்தோம். நான் போட்டிருக்க குர்த்திஸ் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸில் எடுத்தது தான். எனக்கு மட்டும் இல்லை, குட்டீஸுங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்கும் சேர்த்து ட்ரெண்ட்ஸில் தான் இந்த தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். நல்லா நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு. என்னால் ஷாப்பிங் விளாக் வீடியோ தான் போட முடியல டைம் இல்லாததுனால. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் பலகாரம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அத்தை வீட்டுக்கு போகிறோம் இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக தான் நான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ நான் அங்கே போயிட்டு மீதி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அத்தை வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வீடியோ எடுக்க முடியல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம், எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்ததுனால நமக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டும் இல்லை, ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங்க்கு மேலே தான், நைட் டைமில் தான் நாங்கள் வந்து திரும்பவும் பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். அதை வந்து ஒரு சில கிளிப்ஸில் எடுத்திருக்கேன், இதோட நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ தீபாவளி அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் குட்டீஸ் வந்து இந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஒரு நாலஞ்சு ஃபேமிலி சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட்லாம் வந்து சொல்ல முடியல, அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக போச்சு, குட்டீஸுங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பட்டாசுலாம் வெடித்து கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு படுக்க நைட் பார்த்திங்கன்னா 12:00 ஆகிடுச்சு. இப்படி தான் இந்த டே ஃபுல்லாக போச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தீபாவளி ரொம்பவே என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, டேக் கேர்.